பிவிஜி டூ நாட் ஒன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜெனடிக்ஸ் இன்றைக்கு லெக்சர் நம்பர் டுவெண்ட்டி நைன் பார்க்க போகிறோம் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் லிங்க்கடு இன்ஹெரிட்டன்ஸ் க்ரிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ரெசிப்ரோக்கல் டிஃப்ரென்ஸ் ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ் செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு அண்ட் செக்ஸ் லிமிடட் இன்ஹெரிட்டன்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஸ் லிங்க்கடு இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ செக்ஸ் லிங்கடு இன்ஹெரிட்டன்ஸ்லாம் என்னென்னா த அசோசியேஷன் பெட்வீன் எ கேரக்டர் அண்ட் த செக்ஸ் டூரிங் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் கால் த செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஸோட அசோசியேஷன் ஆகிருக்கும் அதுதான் வந்து என்னது செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ட்ரோசோஃபில ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மோர்கன் என்ன பண்ணார் சில எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தார் அவர் என்ன எ பண்ணார்னா ட்ரோசோஃபில ஐ கலர் உங்களுக்கு நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்க ஐ கலரில் பார்த்தீங்கன்னா ரெட் ஐ கலர் இருக்குது ஒயிட் ஐ கலர் இருக்குது ட்ரோஸ் ஆஃப் இல்லாத ஐ கலரில் ரெட் ஐ கலர் ஒயிட் ஐ கலர் இருக்குது ஸோ மோர்கன் என்ன பண்ணார் ரெட் ஐ கலர் இருக்க ஃபீமேல் எடுத்துக்கிட்டாரு ஒயிட் ஐ கலர் இருக்க மேல் எடுத்துக்கிட்டார் ஓகே ரெட் ஐ கலர் இருக்க ஃபீமேல் ஒயிட் ஐ கலர் இருக்க மேலு ரெண்டு கடையில் என்ன பண்ணார் க்ராஸ் பண்ணி எஃப்ஓன் கொண்டு வந்தார் இந்த எஃப் ஒனில் ரெட் ஃபீமேல் ரெட் மேல் எல்லாமே எஃப் ஒனில் எப்படி தான் வந்திருக்கு ரெட் கலரில் தான் வந்திருக்கு ஸோ ரெட் ஃபீமேல் ஒயிட் மேலு கிராஸ் பண்ணி வரும்போது எல்லாமே எப்படி வந்திருக்கு ரெட் கலரில் ரெட் ஃபீமேல் ரெட் மேலு எல்லாமே ரெட் கலரில் வந்திருக்கு ஓகே அதாவது எஃப் டூக்கு போகும்போது ரெண்டு ரெட் ஃபீமேல் ஒன் ரெட் மேல் ஒன் ஒயிட் ஃபீமேல் கிடச்சிருக்கு ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எத்தனை ரெட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ரெட்டு ஒரு ஒயிட் இருக்குது அப்போ என்ன ரேஷியோ மூணு இஸ்டு ஒன் ரேஷியோ வந்திருக்கு ஸோ மூணு இஸ்ட்டு ஒன் த்ரீ இஸ்ட்டு ஒன் ரேஷியோனாவே என்ன மோனோ அப்போது என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தார் மோர்கன் மேபி ஒயிட் வந்து ஒயிட்டை விட ரெட் என்னவாக இருக்கும்னு கன்க்ளூஷனுக்கு வந்தார் ரெட்டு வந்து டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷனுக்கு வந்தார் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஃபீமேல் எடுத்து ஒயிட் மேலோட க்ராஸ் பண்ணும்போது எஃப் ஒன் ஃபுல்லாக ரெட்டாக தான் வந்திருக்கு அண்ட் தென் எஃப் டூ போகும்போது த்ரீ யூஸ் டூ ஒன்று த்ரீ ரெட்டு ஒரு ஒயிட் கிடைக்கும் நம்ம நார்மல் டைஹ மொனோஹைட்ரேட் ரேஷியோ பார்த்திங்கன்னா த்ரீ இஸ் டூ ஒன் தானே ஸோ அப்போ என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னா ஒயிட்டை விட ரெட்டு டாமினன்ஸு ஒயிட் வந்து ரசின்ற கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க அண்ட் தென் அடுத்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தார் அதில் அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கிட்டார் முதல் ரெட் ஃபீமேல் எடுத்துக்கிட்டாரு அடுத்ததில் வந்து ஒயிட் ஃபீமேல் எடுத்துக்கிட்டார் ஓகே ஒயிட் மேல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டார் அதுக்கப்புறம் ரெட் மேல் எடுத்துக்கிட்டார் அப்படியே மாற்றி ஓகேவா ஸோ ஒயிட் ஃபீமேலையும் ரெட் மேலேயும் கிராஸ் பண்ணும்போது எஃப்ஒன் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஃபீமேலும் ஒரு ஒயிட் ஃபீமேலும் ஒன்று ஒன் ரேஷியாவில் நமக்கு ஒரு ரெட் ஃபீமேலும் ஒரு ஒயிட் ஃபீமேலும் கிடச்சிச்சு ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி ரெட் ஃபீமேலையும் ஒயிட் மேலையும் கிராஸ் பண்ணி வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன எஃப் ஒன்று எல்லாமே ரெட்டாக தான் கிடச்சிச்சு ஆனால் ஒயிட் ஃபீமேலையும் ரெட் மேலையும் கிராஸ் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு ஒரு ரெட்டும் ஒரு ஒயிட்டும் கிடச்சிருக்கு அண்ட் தென் எஃப் டூ போகும்போது ஒரு ஒன் ரெட் ஃபீமேல் ஒன் ஒயிட் ஃபீமேல் ஓகேவா ஒரு ரெட் ஃபீமேல் ஒரு ஒயிட் ஃபீமேல் ஒரு ரெட் மேல் ஒன் ஒயிட் மேல் ஓகே ஒன் ரெட் மேல் ஒன் ஒயிட் மேல் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நாலு டிஃப்ரெண்ட் ரெட்டு ஃபீமேல் கிடச்சிருக்கு ஒயிட் ஃபீமேல் கிடச்சிருக்கு ரெட்டு மேல் கிடச்சிருக்கு ஒயிட் மேல் கிடச்சிருக்கு அப்போ ரெட் ரெட்டு எத்தனை கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிடச்சிருக்கு ஒயிட் எத்தனை கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிடச்சிருக்கு அப்போ ரேஷியோ என்ன ஒன் இஸ் டு ஒன் ரேஷியோ அப்போ ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் என்ன ரேஷியோ இருக்கு ஒன் இஸ் ஒன் ரேஷியோ இருக்குது ஃபஸ்ட்டு ரெட்டையும் ஒயிட்டையும் கிராஸ் பண்ணி வரும்போது எஃப் ஒன்றில் எல்லாமே ரெட்டாக வந்துச்சு எஃப் டூ போகும்போது மூணு ரெட் ஒரு ஒயிட் வந்துச்சு அப்போ என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க ரெட்டு வந்து ஒயிட்டோட டாமினன்ஸு த்ரீ இஸ் டு இஷ்யூ அப்படின்னு கன்க்ளூஷன் வந்தாங்க அதே இது கேரக்டரை மாற்றி ஒயிட் ஃபீமேலும் ரெட்டு மேலும் ஒயிட் கலர் ஒயிட் கலர் ஐ இருக்க மாதிரி ஃபீமேலும் ஒயிட் ரெட் கலர் ஐ இருக்க மாதிரி மேலேயும் பண்ணும்போது எஃப் ஒன்று என்ன கிடச்சிச்சு கிராஸ் பண்ணும்போது எஃப் ஒன் என்ன கிடச்சிச்சு ஒரு ரெட் ஃபீமேல் ஒரு ஒயிட் மேல் கிடச்சிச்சு எஃப் டூ போகும்போது டூ ஒன் ரேஷ்யோவில் ரெட்டு ஐ கலரும் ஒயிட் ஐ கலரும் இந்த மாதிரி கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் வந்தனால அதோட ஜீனோ டைப் என்ன மாதிரி இருக்கும்னு அடுத்து அனலைஸ் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட் என்னென்ன எடுத்துக்கிட்டாங்க ரெட் ஃபீமேலும் ஒயிட் மேலும் எடுத்துக்கிட்டாங்க அதேது ரெட் ஃபீமேல் ஒயிட் மேல் ஸோ இங்கே ரெட் ஃபீமேல் இருக்குது இங்கே ஒயிட் மேல் இருக்குது ஓகேவா ஸோ ரெட்டுக்கு கேபிட்டல் டப்ளியூ கொடுத்துக்கிறாங்க ஓகே ஒயிட்டுக்கு வந்து ஸ்மால் டபுள்யூ கொடுத்துக்கிறாங்க ஓகேவா ஸோ கேபிட்டல் ரெட்டு டாமினன்ஸுக்கு வந்து கேபிட்டல் டபிள்யூ ஒயிட்டுக்கு வந்து ஸ்மால் டபிள்யூ கொடுத்துக்கிறாங்க ஸோ ரெட்டு ஃபீமேல்னாவே எக்ஸ் எக்ஸு மேல்னால் எக்ஸ் ஒய் உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ரெட் ஃபீமேல் எடுத்துக்கிட்டதோட ஜூனோ டைப் பாருங்கள் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் டபுள்யூ ஓகேவா எக்ஸ் எக்ஸ் கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபுள்யூ இதாவது ஒயிட் மேல் பாருங்கள் எக்ஸ் ஒய் ஸ்மால் டபிள்யூ ஓகேவா ஸோ இதுலேருந்து கேமிட் ஃபார்ம் ஆகுது இந்த பேரண்ட்லேருந்து கேமிட் ஃபார்ம் ஆகுது கே எக்ஸ் கேபிட்டல் டபிள்யூலேருந்து ஒரு எக்ஸ் கேபிட்டல் டபிள்யூ கேமிட் ஃபார்ம் ஆகுது இந்த ஒயிட் ஃபீ மேலேருந்து ஒரு எக்ஸ் கேப் ஸ்மால் டபிள்யூ ஒய் ரெண்டு கேமிட் ஃபார்ம் ஆகுது இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் எக்ஸ் கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டப்ளியூ கிடச்சிருக்கு ஸோ இங்கே கேபிட்டல் டபிள்யூ இங்கே ஸ்மால் டப்ள்யூ அண்ட் தென் இந்த ரெண்டு கேமிட் ஃஸ் ஆகும்போது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் டபிள்யூ எக்ஸ் ஒய் அதாவது எக்ஸ் ஒய் கேபிட்டல் டபிள்யூ கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ ஃபீனட் பார்த்தா கேபிட்டல் டபிள்யூ இருக்கனால இது ரெட்டு இங்கேயும் கேபிட்டல் டபிள்யூ இருக்கனால ரெட்டு ஸோ அப்போ எஃப் ஒனில் என்ன கிடச்சிச்சு எல்லாமே ரெட்டாக கிடச்சிச்சு பார்த்திங்களா ஸோ ஃபீனோடைப்புக்கே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ரெட்டாக கிடச்சது இங்கேயும் ரெட்டாக தான் கிடச்சிருக்கு ஓகே ஜீனோடைப் பார்க்கும்போது ஏண்டு பார்த்தீங்கன்னா இங்கே கேபிடல் டபிள்யூ ரெண்டுலேயுமே கேபிட்டல் டப்ள்யூ இருக்கனால ரெட் கேரக்டர் எக்ஸ்பிரஷன் ஆகுது ஓகே ஸோ இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணி எஃப் டூ ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ் கேபிட்டல் இருந்து ஒரு கேமிட் ஃபார்ம் ஆகுது அண்ட் தென் எக்ஸ் ஸ்மால் டப்ளூவில் இருந்து ஒரு கேமிட்டு இந்த கேபிட்டல் டப்ளியூலேருந்து ஒரு கேமிட்டு இந்த ஒய்லேருந்து ஒரு கேமிட் மொத்தம் நாலு கேமிட் ஃபார்ம் ஆகுது இதோட காம்பினேஷன்ஸ் ப்ராஜனீஸ் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ் எக்ஸ் கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டப்ளியூ அப்போ ரெட் கலரு இங்கே எக்ஸ் ஒய் கேபிட்டல் டபிள்யூ ரெட் கலரு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டப்ளியூ இதுவும் ரெட் கலரு தென் எக்ஸ் ஒய் ஸ்மால் டப்ளியூ இது என்னது ஒயிட் கலர் அப்போ எத்தனை ரெட் வந்திருக்கு மூணு ரெட்டு வந்திருக்கு ஒரு ஒயிட் கிடச்சிருக்கு ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்டோட அவுட்புட் புட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எஃப் எல்லாமே ரெட்டாக வரும் எஃப் டூவில் வந்து மூணு ரெட்டு ஒரு ஒயிட்டு அது ஏன் வந்துச்சுக்குன்னு ரீசன் பார்த்திங்கன்னா ரெட்டு ஃபீமேல் பேரண்ட்டை எப்படி எடுத்துக்கிட்டாங்க ரெண்டுமே டாமினன் ஜீனாக இருக்க மாதிரி கேப்டல் டபிள்யூ கேப்டல் டபிள்யூ ஒயிட்டு மேல் எப்படி எடுத்துக்கிட்டாங்க ரெசசிவ் ஜீன் இருக்க மாதிரி ஸ்மால் டப்ளியூ இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ஸோ எஃப் ஒன் வரும்போது கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ ரெட்டு வந்துச்சு ரெட்டு ஃபீமேல் வந்துச்சு ஒரே ஒரு கேபிட்டல் டபுள்யூ ரெட்டு மேல் வந்துச்சு எஃப் டூ போகும்போது கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ ரெ ரெட்டு ஃபி ஃபீமேலு கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டப்ளியூ ரெட் ஃபீமேலு கேப்டல் டபிள்யூ ரெட்டு ஸ்மால் டபுள்யூ ஒய்டு ஸோ இந்த காம்பினேஷனில் கிடச்சிச்சு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒயிட் ஃபீமேல் ரெட் மேல் எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபீமேலு போது ரெண்டுமே எப்படி இருக்கணும் ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் டபுள்யூ ஹோம்ஒர்க் வைக்க இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ஒயிட் ஃபீமேல் ரெட்டை பொறுத்தளவுக்கு கேபிட்டல் டப்ள்யூ இருந்தால் போதும் அது ரெட்டு இந்த ரெண்டு பேரண்ட்டை எடுத்து கிராஸ் பண்ணும்போது ஸோ இங்கே கேமிட்ஸ் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூவில் வந்து ஒரு ஸ்மால் டப்ளியூ இங்கே கேப்டல் டபிள்யூ அப்படியே ஒயிட் தனியாக பிரிஞ்சிருது இந்த ஸ்மால் டப்ளியூ இந்த கேபிட்டல் டபிள்யூவும் ஃபீஸ் போது கேபிட்டல் டபுள்யூ ஸ்மால் டபுள்யூ இந்த ஸ்மால் டபிள்யூ இந்த ஒய் ஃபீஸ் ஆகும்போது ஸ்மால் டபிள்யூ ஒய் கிடைக்கிது ஸோ அப்போ இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ் எக்ஸ் கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபுள்யூ இது ரெட்டு ஃபீமேலு இங்கே எக்ஸ் ஒய் ஸ்மால் டப்ளியூ இங்கே என்ன கிடச்சிருக்கு ஒய் கிடச்சிருக்கு ஓகேவா அதாவது எஃப் டூ போகும்போது என்னென்ன பாசிபிள் ஆஃப் ஸ்ப்ரிங் வருதுன்னு பார்த்திங்கன்னா கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபுள்யூ கேபிட்டல் டபுள்யூ இருக்குன்னா ரெட் கலரு ஓகே இங்கே ரெண்டுமே இங்கே ரெண்டுமே ஸ்மால் டபிள்யூ இருக்கறனால இங்கேயும் ஸ்மால் டப்ளியூ என்ன கலரு ஒயிட் கலரு அண்ட் தென் இங்கே கேபிட்டல் டபிள்யூ ஒயிட் குரோமோசோம் ரெட் கலரு ஸ்மால் டபிள்யூ ஒயிட் குரோமோசோம் ரெட் க ஒயிட் கலரு ஓகேவா ஓ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட முடிவில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒயிட் ஃபீமேலு ரெட்டு மேலும் எடுத்துக்கும் போது இங்கே வந்து ஒன் ஈஸ்ட்டு ஒன் ரேஷியோ ஒயிட்டும் ரெட்டும் கிடச்சதுக்கான ரீசன் என்ன கேப்டல் டபிள்யூ வந்து ரெட் கலரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது ஸ்மால் டப்ளியூ ஒயிட் கலர் ஒய் ஒயிட் கலரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது கேப்டல் டபிள்யூ டாமினன் ஜின்னு அது இருக்கும்போது ஒன்று மட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகும் ரெட் கலர் மட்டும் இங்கே ரெண்டுமே ஸ்மால் டபுள்யூ இருந்தால் ஒயிட்டு எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் இது ஃபீமேலை பொறுத்தளவுக்கு மேல பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குரோமோசோம் தான் இருக்குது எக்ஸுன்றது ஒரு குரோமோசோம் தான் இருக்குது ஒய் குரோமசோமில் எதுவுமே இல்லை ஸோ இங்கே எக்ஸ் க்ரோமோசோமில் கேபிட்டல் டப்ளியூ இருந்தால் ரெட்டு எக்ஸ்பிரஸ் ஆகுது ஸ்மால் டபிள்யூ இருந்தால் ஒயிட் எக்ஸ்பிரஸ் ஆகுது ஆனால் ஃபீமேலை பொறுத்தளவுக்கு கேபிடல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ இருந்தால் ரெட்டு கேபிட்டல் டப்ளியூ ஸ்மால் டப்ள்யூ இருந்தாலும் ரெட்டு ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் டப்யூ ஹொமோசிகஸ் ரஸஸாக இருந்தால் ஒயிட்டு இதே இது மேலில் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட்டு ஒரு குரோமசோம் எக்ஸ் க்ரோமோசோமில் என்ன இருக்கோ அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும் இந்த கேப்டல் டபுள்யூ இருந்தால் ரெட் எக்ஸ்பிரஸ் ஆகுது ஸ்மால் டபிள்யூ இருந்தால் ஒயிட் எக்ஸ்பிரஸ் ஆகுது ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா அவர் என்ன மோர்கன் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தார்னா மோர்கன் கன்க்ளூஷன் தட் த ஜீன் ஃபார் ஐ கலர் இஸ் லொக்கேட்டட் அந்த எக்ஸ் க்ரோமோசோம் அண்ட் தட் ஒயிட் க்ரொமோசோம் கேரிஸ் நோ ஜீன் ஃபார் ஹை கலர் அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வந்தார் ஸோ இந் இந்த இதையும் இதையே வச்சு அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தார் எக்ஸ் க்ரோமோசோமில் தான் என்ன கலர் ஐ கலருக்கு ரெஸ்பான்சிபிளான ஜீன் பிரசென்ட் ஆகிருக்கு ஒய் குரோமோசோமில் ஐ கலருக்கான எந்த ஒரு ஜீனுமே ப்ரெசன்ட் ஆகில்லை அப்படின்றத கன்க்ளூஷனுக்கு வந்தார் இதுதான் என்னது செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ அசசேஷன் பிட்வீன் எ கேரக்டர் அண்ட் செக்ஸ் டூரிங் இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ இந்த செக்ஸ் எங் எதோடு தான் ஐ கலர் ட்ரோசோஃபில்லால லிங்கேஜ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் க்ரோமோசோமில் தான் லிங்கேஜ் ஆகிருக்கு ஸோ இதாக என்னது செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஓகேவா அண்ட் தென் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னா எ செக்ஸ் லிங்க்டு ஜீன் இப்போ பார்த்த மாதிரி ஏதோ ஒரு செக்ஸ் லிங்க் ஜீன் பாசஸ் ஃப்ரம் மேல் டு ஃபீமேல் அண்ட் ஃபீமேல் டு மேல் ஓகே செக்ஸ் லிங்க்டு ஜீன் பாசஸ் ஃப்ரம் மேல் டு ஃபீமேல் அண்ட் ஃபீமேல் டு மேல் இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸ் லிங்க்ரிஜின் வந்து மேல் டு ஃபீமேல் அதாவது ஃபாதர்டருந்து டாக்டருக்கு பாஸ் ஆகும் அப்படி இல்லாட்டி ஃபீமேல் டு மேல் மதர் டு சன்னுக்கு பாஸ் ஆகும் அதாவது ஃபாதர்லேருந்து சண்ணுக்கு பாஸ் ஆகாமல் ஃபாதர்லேருந்து யாருக்கு பாஸ் பாஸ் ஆகுது டாக்டருக்கு பாஸ் ஆகுது ஓகே மதர்லேருந்து டாக்டருக்கு பா பாஸ் ஆகாமல் மதர்லேருந்து சண்ணுக்கு ஓகே ஆ ஆப்போசிட் செக்ஸு அப்போ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் ஆகிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபாதர்லேருந்து யாருக்கு தான் பா இதாகும் பாஸ் ஆகும் அந்த செக்ஸில் லிங்க்டு ஜீனு டாக்டருக்கு தான் பாஸ் ஆகும் அப்போ இந்த டாக்டர் வந்து இப்போ மதர் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு கல்யாணம் முடியுது அப்போ இவங்க வந்து இவங்களுக்கு சன் பறக்கும்போது இந்த ப்ராஜனிஸ் வரும்போது யாருக்கு தான் அது பாஸ் ஆகும் சன்னுக்கு தான் பாஸ் ஆகும் ஓகேவா ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இப்போ ஃபாதருக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமனில் வந்து ஹியூமோஃபிலியான்ற ஒரு ஜெனடிக் டிஸார்டர் வந்து ஃபாதருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபாதர்லேருந்து யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறோம் டாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகே இதே இது மதருக்கு வந்து அந்த ஜீன் இருக்குது ஹிமோஃபிலியா இருக்குது ஜீன் இருக்குது அப்படின்னா எது யாருக்கு பாஸ் ஆகும் சண்ணுக்கு பாஸ் ஆகும் பட் பொறுத்த பொறுத்தளவுக்கு யாருக்கு மட்டும்தான் எக்ஸ்பிரஷன் ஆகும் ஃபாதருக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் ஓகே அண்ட் தென் சன்னுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும் இந்த டாட்டர் வந்து என்னவா ஆக்ட் ஆகுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட்ரு அண்ட் மதர் என்னவா ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா கேரியரை ஆக்ட் ஆகுவாங்க அந்த ஜீனை கேரி பண்ணி கொ கொண்டு போகக்கூடிய கேரியரை ஆக்ட் ஆக்ட் ஆகுவாங்க ஆனால் அவங்க அந்த அவங்க ஃபீமேலை பொறுத்தளவுக்கு இந்த டிசீஸ் எக்ஸ்ப்ரெஷன் இருக்காது யாருக்கு தான் எக்ஸ்பிரஷனாக இருக்கும் மேலுக்கு மட்டும்தான் ஃபாதருக்கு சன்னுக்கு தான் எக்ஸ்பிரஷன் இருக்கும் பட் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இருக்குது ஃபாதர்லேருந்து டாட்டருக்கு போகுது மதர்லேருந்து சன்னுக்கு போகுது ஓகேவா இதாக கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் செக்ஸ் லிங்கடு ஜீன் பாசஸ் ஃப்ரம் மதர் மேல் டு ஃபீமேல் எக்ஸாம்பிள் ஃபாதர் டு டாட்டர் ஃபீமேல் டு மேல் மதர் டு சன் ஓகே இஃப் த ஃபாதர் இஸ் அஃபெக்டட் த ட்ரயத் இஸ் பாஸ்டு டு த டாட்டர் அண்ட் சி இஸ் அ கேரியர்

இந்த ரெண்டு பேரண்ட்டை ஃபஸ்ட்டு ஏவையும் பிஏம் கிராஸ் பண்ணுறோம் ஸோ ஏவும் பிஐயும் கிராஸ் பண்ணும்போது ஏவை வந்து ஃபீமேல் பேரண்ட்டாக வச்சுக்கிறோம் பிஏ வந்து மேல் பேரண்ட்டாக வச்சுக்கிறோம் ஓகேவா ஸோ இது ஃபஸ்ட்டு கிராஸு செகண்ட் க்ராஸில் என்ன பண்ணுறோம் பிஐம் ஏயும் கிராஸ் பண்ணுறோம் இதில் என்னென்னா பிஏ வந்து ஃபீமேலாக வச்சுக்கிறோம் ஏவை வந்து மேல் பேரண்ட்டாக வச்சுக்கிறோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஏவை வந்து ஃபீமேல் பேரண்ட்டாக வச்சுக்கிட்டோம் பிஏ வந்து மேல் பேரண்டாக வச்சுக்கிட்டோம் செகண்ட் இதில் வந்து பிஏ வந்து ஃபீமேல் பேரண்ட்டாகவும் ஏவை வந்து மேல் பேரண்ட்டாகவும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கிராஸ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம் ரெசிப்ரோக்கல் கிராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் கிராசஸ்னால் சில டிஃப்ரென்ஸ் வரும் அந்த டிஃப்ரென்ஸை தான் என்னென்னு சொல்கிறோம் ரெசிப்ரோக்கல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் பேல் க்ரீன் லீவ்ஸ் பிளான்ட்டு மேல் ஓகேவா இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா பேல் க்ரீன் கலரில் இருக்குது லீவ்ஸு ஸோ இந்த பிளான்ட்டை என்னவா எடுத்துக்கிறோம் மேலாக எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ இன்னொரு பிளான்ட் என்ன இருக்குது டார்க் க்ரீன் கலர் லீவ்ஸ் இருக்கும் இந்த பிளான்ட்டை என்னவா எடுத்துக்கிறோம் ஃபீமேலாக எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ இந்த டார்க் க்ரீன் இருக்கிறத ஃபீமேலாகவும் பேல் க்ரீன் இருக்கிறத மேலாகவும் எடுத்து க்ராஸ் பண்ணும்போது வர்ற ப்ராஜெக்ட் நீ பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனாக வருது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டார்க் க்ரீனை ஃபீமேலாக எடுத்துக்கிறோம் பேல் க்ரீனை மேலாக எடுத்துக்கிறோம் வர்ற எஃப் ஒன்று என்னவா கிடைக்குது டார்க் க்ரீன் லீவ்ஸ் இருக்க மாதிரி ப்ராஜினி கிடைக்குது ஓகே இதேவே டார்க் க்ரீன் இருக்கிறத மேலாகவும் பேல் க்ரீன் இருக்கிறத ஃபீமேலாகவும் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிட்டோம் டார்க் க்ரீனை வந்து ஃபீமேலாக எடுத்துக்கிட்டோம் பேல் க்ரீனை மேலாக எடுத்துக்கிட்டோம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டார்க் க்ரீன் ஃபீமேல் இங்கே டார்க் க்ரீன் மேலாக எடுத்துக்கிறோம் அப்படியே ரெண்டாக மாற்றி அதை ரெண்டையும் கிராஸ் பண்ணி வரும்போது என்ன கிடைக்கிது பேல் க்ரீன் லீவ்ஸு கிடைக்குது ஓகேவா ஸோ ஒரு கிராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணும்போது ஒரு ஃபீ மேலும் ஃபீமேலும் ஒரு ஆர்டரில் எடுத்துக்கிறோம் அதுக்கு என்ன கிடைக்கிது இப்போ பேல் க்ரீனு டார்க் க்ரீனு நமக்கு என்ன கிடைக்கிது டார்க் க்ரீன் கிடைக்கிது ரெண்டாவது டார்க் க்ரீனு பேல் க்ரீனு கிராஸ் பண்ணுறோம் அப்போ என்ன கிடைக்கிது பேல் க்ரீன் கிடைக்கிது ஸோ இது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஃபீமேலோட கேரக்டர் தான் இங்கே எக்ஸ்பிரஸ் ஆகுது அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் படிப்போம் ஜஸ்ட் இங்கே என்ன நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டினா ஒரு ஒரு கிராஸ் பண்ணுறோம் ஏபின்னு வச்சுட்டு இன்னொன்று பிஏன்னு வச்சு இந்த மாதிரி ரெண்டு கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ரெண்டு கடையில் டிஃப்ரென்ஸ் கிடைக்கிது ஃபஸ்ட்டு வந்து பேல் கிரீனை மேலாக வைக்கும்போது டார்க் கிரீனை ஃபீமேலாக வைக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சி டார்க் க்ரீன் கிடச்சிச்சு டார்க் க்ரீனை மேலாக வச்சுட்டு பேல் கிரீனை ஃபீமேலாக வைக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சி பேல் க்ரீன் கிடச்சிது ஸோ பேரண்ட் வந்து ரெண்டுமே ஒன்றா இருந்தாலும் மேல் ஃபீமேல் மாற்றும் போது வர டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னது ரெசிப்ரோக்கல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இங்கே ரெண்டு எடுத்துக்கிட்ட ரெண்டு பேரண்ட்டுமே சேம் பேரண்ட்டு தான் பட் ஆர்டர் தான் மாற்றிருக்கோம் எது ஃபீமேலாக எடுத்துக்கிறோம் எது மேலாக எடுத்துக்கிறோன்றதுல தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த மாதிரி மாற்றும் போது எஃப் ஒனில் ஃபீனோ எக்ஸ்ப்ரெஷனில் சேஞ்சஸ் வருது டிஃப்ரென்ஸ் வருது ஒன்று ரெண்டும் சேம் பேரண்ட்டை தான் கிராஸ் பண்ணுறோம் ஆனால் ஒன்றில் டார்க் க்ரீனாகவும் ஒன்றில் பேல் க்ரீனாகவும் வருது அந்த டிஃப்ரென்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம் ரெசிப்ரோக்க டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறோம் ஓகேவா தென்

இந்த ஜீன்ஸ் வந்து எங்கே மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒய் குரோமோசோமில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அதோட அல்லீல்ஸ் வந்து எக்ஸ் குரோமோசோம் ஆப்சென்ட்டாக இருக்கும் இந்த ஜீன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறோம் ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ் ஆர் ஒய் லிங்க்டு ஜி ஒய் லிங்கடு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அண்ட் தென் செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தது என்னது செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸாம்பிள் என்ன ரோசோஃபில்லா ஐ கலர் ஓகேவா இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸு இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னா செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கேரக்டர்ஸ் ஆர் கேரக்டர்ஸ் விச் மே பி எக்ஸ்ப்ரெஸ் டிஃப்ரெண்ட்லி இன் த டூ செக்ஸஸ் ஈவன் வென் தர் ஜீனோடைப்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸு கேரக்டர்லாம் அந்த கேரக்டர் எப்படி ஆக்ட் ஆகும்னா ஜீனோடைப் சேமாக இருந்தால் கூட அது மேலில் இருக்கா ஃபீமேலில் இருக்கா அப்படின்றத பொறுத்து எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆகுமா ஓகேவா ஸோ ஜீனோடைப் சேமாக இருந்தால் எப்போவுமே எக்ஸ்பிரஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஜீனோடைப்பு வந்து இப்போ மேலில் இருந்தால் ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷனும் ஃபீமேலில் இருந்தால் இன்னொரு மாதிரி எக்ஸ்ப்ரெஷனும் இது பண்ணும் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுது அந்த செக்ஸு வந்து அந்த கேரக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஓகேவா அதனால தான் இதை என்னன்னு சொல்கிறோம் செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறோம் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பால்னஸ் இன் ஹியூமன் ஜீனோடைப் இருக்குது ஃபீனோடைப் இருக்குது ஃபீமேல் மேல் ஓகே பால்னஸ் எக்ஸாம்பிள் சொட்ட விழுகிறது ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீனோ டைப்பு கேப்டல் பி கேப்டல் பி டாமினன்ட் ரெண்டு ஜீனுமே ஹோமோசைக்கஸ் டாமினாக இருந்தால் பால்னஸ் வரும் மேலேயும் பால்னஸ் வரும் ஃபீமேல்லையும் பால்னஸ் வரும் இதே இது கேப்டல் பி ஸ்மால் பி ஹெட்ரோசைக்கஸ் கண்டிஷனில் இருந்தால் ஃபீமேலை பொறுத்தளவுக்கு ஃபுல் ஹேர் பால்னஸ் வராது மேல பொறுத்தளவுக்கு பால்னஸ் வரும் இன்னொரு தேட்டை இப்போ பாருங்கள் ஸ்மால் பி ஸ்மால் பி அப்படி இருந்தால் ரெண்டு பேத்துக்குமே ஃபுல் ஹேர் ஸோ இங்கே ஒரு டாமினன்ட் ஜீன் வந்து பால்னஸ்க்கு ரீசனபுளாக இருக்குது ஓகே ஸோ இங்கே கான்செப்ட் என்னென்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் கேபிட்டல் பி இருக்குது ஒரு ஸ்மால் பி இருக்குது இதில் மேலில் என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுது பால்னஸ் எக்ஸ்பிரஸ் ஆகுது ஆனால் ஃபீமேலில் என்ன எக்ஸ்பிரஸ் ஆகல பால்னஸ் எக்ஸ்பிரஸ் ஆகல ஃபுல் ஹேர் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு பட் ஜீனோ டைப் எப்படி இருக்குது சேமாக இருக்குது இப்போ கேபிட்டல் பி கேபிட்டல் பி பால்னஸ் ரெண்டுலேயுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது ஸ்மால் பி ஸ்மால் பி ரெண்டுலேயுமே ஃபுல் ஹேர் எக்ஸ்பிரஸ் ஆகிறது ஆனால் கேபிட்டல் பி ஸ்மால் பி ஹெட்ரோசெக்ஸ் கண்டிஷனில் இருக்கும்போது ஃபீமேலில் என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குது ஃபுல் ஹேர் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது மேலில் என்ன கண்டி எக்ஸ்பிரஷன் இருக்குது பால்டு கன் பால்னஸ் இருக்குது ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறோம் செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ ஜீனோடைப்பு ரெண்டுலேயுமே சே பி கேபிட்டல் பி ஸ்மால் பி ஸோ தேர் ஜீனோடைப்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் ஓகேவா பட் எக்ஸ்ப்ரெஸ் டிஃப்ரெண்ட்லி இன் த டூ செக்ஸஸ் ஸோ ரெண்டு செக்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோம் செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கேபிட்டல் பி ஸ்மால் பி வந்து ஒரு மேல்லையும் இருக்குது ஃபீமேல்லையும் இருக்குன்னா இந்த மேல்னஸ் என்ன பண்ணுது இந்த மேல் வந்து என்ன ஆகுது அந்த கேரக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பால்னஸ் வர்றதுக்கு ரீசனாக இருக்குது பட் இந்த ஃபீமேலை பொறுத்தளவுக்கு கேபிட்டல் பி ஸ்மால் பி சேம் ஜீனோ டைப்பாக இருந்தால் கூட அது ஃபீமேல்ன்றதுனால அந்த கேரக்டரை எக்ஸ்பிரஸ் ஆகாமல் ஃபுல் ஹேர் கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது ஸோ இங்கே யார் இது பண்ணுறா மேல் அன்ற செக்ஸ் வந்து இந்த கேரக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால இந்த கேரக்டர் என்னன்னு சொல்கிறோம் செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கேரக்டர் ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸை செக்ஸ் இன்ஃப்ளுயன்ஸ்டு இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ செக்ஸ் இன்ஃப்ளுயன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன பால்னஸ் இன் ஹியூமன் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் லிமிட்டட் இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன ட்ரோஸ் ஆஃப் கலரை அடுத்து செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம் என்ன எக்ஸாம்பிள்ஸ் பால்னஸ் இன் ஹியூமன்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் செலக்டிவாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக்ஸ் லிமிடட் இன்ஹெரிட்டன்ஸ் செக்ஸ் லிமிடட் இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்தளவுக்கு என்னென்னு பாருங்கள் செக்ஸ் லிமிடட் இன்ஹெரிட்டன்ஸ் சீஸ் ஆன் எக்ஸ்ட்ரீம் டைப் ஆஃப் செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் வீச் எ பர்டிகுலர் ஃபீனோடைப் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு ஒன்லி ஒன் செக்ஸ் ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா செக்ஸ் இன்லி லிமிட்டட் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு பர்டிகுலர் ஹை ஃபீனோடைப்பு ஒரு பர்டிகுலர் ஜீனோடைப்பில் மட்டும்தான் என்ன ஆகும் எக்ஸ்பிரஸ் ஆகும் சாரி பர்டிகுலர் செக்ஸில் மட்டும்தான் என்ன ஆகும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீனோ டைப் என்ன ஆகுது ஒரு பர்டிகுலர் செக்ஸில் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் மில்க் ப்ரொடக்ஷன் இன் மம்மல்ஸ் இப்போ மம்மல்ஸில் பார்த்தீங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன் எதில் மட்டும்தான் வரும் ஃபீமேலில் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த கேரக்டர் எதில் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இதில் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் ஃபீமேல்ஸ் எக்ஸில் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி கேரக்டர் என்னன்னு சொல்கிறோம் செக்ஸ் லிமிட்டட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ மேலுக்கு எக்ஸாம்பிள் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டோம்னா பியர்ட் குரோத் தாடி வளர்றது மீசை வளர்கிறது இதெல்லாமே மேலுக்குரியது ஸோ அந்த மாதிரி மேலில் மட்டும்தான் அந்த கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் ஸோ அது வந்து செக்ஸ் லிமிட்டட் இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ ஒரு ஒரு குறிப்பிட்ட செக்ஸில் மட்டும்தான் அந்த ஃபீனோ டைப்பு எக்ஸ்பிரஸ் ஆகும் இவந்தோ ரெண்டு ஜீ ஃபீனோ ரெண்டு செக்ஸ்லையுமே அதுக்குரிய ஜீன் இருக்கலாம் ஆனாலுமே என்னென்னா ஒரு செக்ஸில் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன் இன் ஃபீமேல் அண்ட் தென் பியர்ட் குரோத் இன் மேல் எக்ஸாம்பிள் ஓகேவா ஸோ எல்லாத்தையும் ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு செக்ஸ் லிங்க்கடு இன்ஹெரிட்டன்ஸ் த அசோசேஷன் பிட்வீன் எ கேரக்டர் அண்ட் த செக்ஸ் டூரிங் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் கால்ட் செக்ஸ் லிங்கடு இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ இது யார் என்ன இது பண்ணார் ட்ரோசோஃபில் மோர்கன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிணார் அவர் என்ன கன்க்ளூஷன் பண்ணார் ஸோ த ஜீன் ஃபார் ஹை கலர் இஸ் லொக்கேட்டட் ஆன் த எக்ஸ் குரோமோசோம் ஒன்லி அண்ட் தட் த ஒரமோசோம் கேரிஸ் நோ ஜீன் ஃபார் ஹை கலர் ஸோ எக்ஸ் க்ரோமோசோமில் மட்டுந்தான் இந்த ஜீன் ஐ கலருக்குரிய ரெஸ்பான்சிபிள் ஜீன் வந்து எக்ஸ் குரோமோசோமில் மட்டும்தான் இருக்கும் ஒய் குரோமோசோமில் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணாது ஸோ இது செக்ஸ் லிங்கடு இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் தென் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் நான் என்ன செக்ஸ் லிங்க்டு ஜீன் ஒரு செக்ஸ் லிங்க்டு ஜீன் பாசஸ் ஃப்ரம் மேல் டு ஃபீமேல் ஆர் ஃபீமேல் டு மேல் ஸோ ஃபாதர்லேருந்து டாட்ருக்கோ இல்லை மதர்லேருந்து சன்னுக்கோ ஸோ இந்த மாதிரி கிறிஸ் கிராஸாக அந்த ஜீன் ஃப்ளோ ஆகுறதுனால இது என்னென்னு சொல்கிறோம் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறோம் ஸோ ஃபாதர் அஃபெக்டாக இருந்தால் டாட்டர் வந்து கேரியராக இருப்பாங்க மதர் கேரியராக இருந்தால் சன் வந்து அஃபெக்ட் ஆவாங்க எக்ஸாம்பிள் என்ன ஹிமோஃபிலியா இன் ஹியூமன்ஸ் ஓகே அண்ட் தென் ரெசிப்ரோக்கல் டிஃப்ரென்ஸ் ரெசிப்ரோக்கல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன ஃபர்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் காசுனால் என்ன ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட் எடுத்துக்கிறோம் ஏபின்னு ஒரு பேரண்ட்டை எடுத்து கிராஸ் பண்ணி ஏவை வந்து ஃபீமேலாகவும் பிஏ வந்து மேலாக எடுத்துக்கிறோம் அதை திருப்பி வந்து பிஏ வந்து ஃபீமேலாகவும் ஏவை வந்து மேலாகவும் எடுத்து பண்ணுற கிராஸஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் ரெசிப்ரோக்கல் கிராஸ் ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெயில் க்ரீன் வந்து ஃபஸ்ட்டு மேலாக எடுத்துக்கிறோம் டார்க் க்ரீனை வந்து ஃபீமேலாக எடுத்துக்கிறோம் அடுத்த அதில் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனை வந்து மேலாக எடுத்துக்கிறோம் பேல் கிரீனை வந்து ஃபீமேலாக எடுத்துக்கிறோம் ஸோ இதுதான் என்னது ரெசிப்ரோக்கல் கிராஸ்ன்றது ரெசிப்ரோக்கல் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா பேல் க்ரீனை மேலாகவும் டார்க் கிரீனை ஃபீமேலாகவும் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது டார்க் க்ரீன் கிடைக்கிது இது டார்க் கிரீனை மேலாகவும் ஃபஸ்ட்டு டார்க் கிரீனை ஃபீமேலாக எடுத்துக்கிட்டோம் அடுத்து என்ன பண்ணுறோம் டார்க் கிரீனை மேலாகவும் பேல் க்ரீன் லீவ்ஸ் இருக்க பிளான்ட்டை ஃபீமேலாகவும் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது பேல் க்ரீன் லீவ்ஸ் இருக்க பிளான்ட் கிடைக்கிது ஸோ பேரண்ட் ரெண்டுமே சிமிலராக இருந்தால் கூட வர்ற எஃப் ஒனில் என்ன வருது டிஃப்ரென்ஸ் வருது ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம் ரெசிப்ரோக்கர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அடுத்து ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ்னால் இந்த ஜீன்ஸை விச் ஆர் லொக்கேட்டட் இன் த ஒ் க்ரோமோசோம் ஸோ எக்ஸ் ஒய் க்ரோமோசோமில் மட்டும்தான் ஜீன்ஸ் ப்ரெசென்டாக ஆகிருக்கும் அதோட அல்லில்ஸ் வந்து எக்ஸ் க்ரோமோசோமில் அப்சென்டாயிருக்கும் இந்த ஜீன்ஸ் என்னன்னு சொல்கிறோம் ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து த கேரக்டர் விச் மேபி எக்ஸ்ப்ரெஸ் டிஃப்ரெண்ட்லி இந்த டூ செக்ஸஸ் ஈவன் வென் ஏர் ஜீனோடைப்ஸ் ஆர் ஐடென்டிக்கால் ஸோ இங்கே எக்ஸாம்பிள் என்ன பால்னஸ் இன் ஹியூமன் கேபிட்டல் பி ஸ்மால் பி சேம் ஜீனோடைப்பு மேலாக இருக்கும்போது பால்னஸ் வரும் ஃபீமேலாக இருக்காது ஃபீமேல் இருக்கும்போது பால்னஸ் வராது ஃபுல் ஹேர் வரும் ஓகே அண்ட் தென் செக்ஸ் லிமிடட் இன்ஹெரிட்டன்ஸு ஸோ இதில் என்னது எ பர்டிகுலர் ஃபீனோடைப் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு ஒன்லி இன் ஒன் செக்ஸ் ஓகே ஸோ ஒரு செக்ஸில் மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் ஃபீனோ எக்ஸ்பிரஸ் ஆகும் எக்ஸாம்பிள் என்ன மில்க் ப்ரொடக்ஷன் இன் வம்மல்ஸ் ஃபீமேலில் மட்டும்தான் மில்க் ப்ரொடக்ஷன் இருக்கும் இது என்னது செக்ஸ் லிமிட்டட் இன் ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க் யூ